தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது அஸ்தமிக்கும் போதும் பண்ணக்கூடிய பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 12 ஸ்டெப்ஸ், அதாவது 12 தடவை பண்ணணும், 12 ஸ்டெப் வரும், 12 மந்திரங்களோடு பண்ணணும். இதை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடம்பு குறையணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இதை 24, 25, 108, 52 அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கையிலையும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 12 டைம்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இதுவே வந்து உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு அனைத்து உறுப்புகளுக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரே ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரம் தான். இப்போ நம்மளால் ஆசனங்கள் பண்ண முடியல, ஒரு டைம் இல்லை, அதுக்கெல்லாம் வந்து நம்மளால் டைம் ஒதுக்க முடியல அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரத்தை தினமும் ஒரு 12 தடவை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். நம்ம ஆசனம் பண்ணதுக்கான எஃபெக்ட் எவ்வளோ இருக்குமோ அதே பலன்கள் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணும் போதும் அந்த பலன் கிடைக்கும். இதை காலையில் பண்ணும் போது நம்ம உடம்பில் வந்து அந்த சூரிய கதிர்கள் பட்டு நம்மளோட உடம்பு வந்து அந்த சூரிய கதிர்களை கிரகிச்சிக்கும் போது உடம்பில் இருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்து அது இன்னும் பலனை வந்து நல்லா அதிகரிக்கும். அதனால் சூரியன் ஆரம்பிக்கும் போது உதிக்கும் போது பண்ணுறது இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு ரொம்ப நல்லது. இதனோட பலன்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டியை, அதாவது உடம்பு வந்து வளையும் தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். உடம்போட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை நல்லா அதிகரிக்கும். வாய்வு, அஜீர்ணம், மலச்சிக்கல் அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் நல்லது. சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். நரம்பு பகுதிகள் வந்து நல்லா வலுவடைகிறதுக்கு ரொம்ப நல்ல ஆசனம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் நல்ல பயிற்சி இது. அதே மாதிரி உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கின் போஸை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியே தள்ளுறதுக்கு வந்து இந்த சூரிய நமஸ்காரம் ரொம்ப நல்லது. அதனால் ஒபேசிட்டி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இது உடம்புல இருக்க அதிக நீர்களை வந்து வெளியே தள்ளுறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு, மாதவிடாய் கோளாறுகள் எது இருந்தாலும் அதையும் கரெக்ட் பண்ணும். எலும்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் இது. அதே மாதிரி சுவாச உறுப்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் இது. சூரிய நமஸ்காரம் வந்து நம்மளோட உடம்புக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு பிபி இருக்கிற பேஷண்ட்டு, இல்லை ஒரு ஆஸ்மா பேஷண்ட், இவங்க யாராவது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுவாசத்தோடு சேர்ந்து பண்ணும்போது அதனோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக வராமல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு, இந்த ப்ரெஷர் உள்ளவங்க, கார்டியாக் பேஷண்ட் வந்து மைல்டாக இதை பண்ணும் போது அவங்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் எதுவும் தராது. 3 to 6 வரைக்கும் இந்த கவுன்ஸை வந்து பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்காரம், அதாவது இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பு வாக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து பண்ணும்போது இதனோட பலன்கள் வந்து அபரீதமாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் வந்து கிளென்ஸ் பண்ணி சிஸ்டத்தை வந்து சுத்திகரித்து அதை நல்லா கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் எது அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரம் தான். எண்டோக்ரைன்ஸ், அதாவது சுரப்பிகளோட சுரக்கும் தன்மையை வந்து நல்லா அதிகரிக்கிறதுக்கும் இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்லது.
உறுப்புகளோட ஜீரண சக்தியை உங்களால் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. மெட்டபாலிசத்தை வந்து நல்லா மெட்டபாலிசத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் இது. இருதய நோயாளிகள் வந்து இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணக்கூடாது. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கைடன்ஸோடு பண்ணும்போது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம இந்த ப்ராக்டிஸை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தில் 12 ஸ்டெப் வரும், 12 தடவை பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அடாப் நமஸ்கார முத்ரா, ஒன், நல்லா பின்னாடி வளைஞ்சிக்கணும். டூ, அப்படியே மெதுவாக முன்னாடி குனிஞ்சு கைகள் வந்து காலுக்கு பக்கத்தால் வச்சுக்கோங்க. 3, ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி வைக்கணும். நல்லா முதுகு தண்டுவடம் பின்னாடி வந்து பார்த்தீங்க. ஃபோர், இந்த காலையும் பின்னாடி எடுத்துருங்க. பாடி நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கணும். கா இந்த மேலே வாங்க, தலை கிழவிங்க, நிறவைங்க, ஸ்ட்ரெயிட்டாக. ஆ, பாடி இந்த மேலே தூக்குங்க, இந்த மேலே, இந்த மேலே. 5, அப்படியே கால் மேலே உட்காந்து கையை நேராக நீட்டிக்கோங்க. இடுப்புலருந்து உங்கள் கால்லேருந்து உங்கள் இடுப்பு பகுதி மேலே தூக்கக்கூடாது. 6, அப்படியே முன்னாடி வந்து செஸ்ட்டை முன்னாடி வச்சு ஹிப்பை மேலே ரைஸ் பண்ணுங்க. 6, 7, அப்படியே மேலே வாங்க. ரெண்டு கால்களையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கால் ரெண்டையும் ஒன்றா சேருங்க. 8, அப்படியே தலையை உள்ளே கொண்டு போங்க. கால் பாதம் வந்து தரையில் கீழே வைக்கணும். கால்களை மடக்கக்கூடாது, கைகளையும் மடக்கக்கூடாது. 9, அப்படியே கால் மடக்கி உங்கள் கால் மேலே உட்காருங்க. கைகளை நேராக நீட்டிக்கோங்க. 10, இப்போ ஒரு காலை மறுபடியும் முன்னாடி கொண்டு வந்து வைங்க. நல்லா காலை பின்னாடி காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 11, பின்னாடி காலை முன்னாடி கொண்டு வாங்க, கால் மடங்கக்கூடாது. 12, அப்படியே பின்னாடி பெண்ட் பண்ணுங்கள், மெதுவாக கைகளை கீழே விடுங்க, ரிலாக்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ணும் போது கிராஜுவலாக மெதுவாக பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ஆசனத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.